ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க்கில் எப்படி அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணலாம், அதாவது மிஸ்டு கால் மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரான்ச்சை விசிட் பண்ண தேவையில்லை, பாஸ்புக்கு நம்ம இருக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மொபைல் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்க்ரி பண்ணிப்போம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐக்கும் ஸோ அதே மெத்தட் பார்த்தா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தா நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ எந்த நம்பர் அப்படி நம்ம டைப் பண்ணிக்கலாம், 9223766666. ஸோ இந்த நம்பருக்கு பார்த்தா நம்ம மிஸ்ட் கால் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தினா நமக்கு ஒரு மெசேஜ் பார்த்தோன்னா ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த நம்பர் பார்த்தினா இப்போ அப்டேட் இல்லை பார்க்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரிஞ்சிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பார்த்தோன்னா ரிசீவ் ஆகுது. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ எஸ்எம்எஸில் ஆர்இஜி அதாவது உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து ஆர்இஜி அண்ட் ஸ்பேஸ் விட்டு அக்கௌண்ட் நம்பர் பார்த்தா டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜ் இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பார்த்தினா சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ மெசேஜ் அப்ளிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் ஆயாச்சு. ஸோ அந்த மெசேஜ் ரிசீவ் ஆன நம்பர் பார்த்தா நம்ம டைப் பண்ணிக்கலாம், 9172083 3148. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்இஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டரில் ஆர்இஜின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைவசியாக நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன மெசேஜ் ரிசீவ் ஆகுது அப்படின்னு தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டோம். ஸோ சென்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆச்சு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டியர் கஸ்டமர் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் ஃபார் எஸ்பிஐ ஃபெசிலிட்டி. உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக இப்போ நான் மிஸ்டு கால் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் கால் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி மிஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷோ பண்ணால் அப்படின்னா ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த மிஸ்ட் கால் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ட் கால் கொடுத்து பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ட் கால் கொடுக்கணும், அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேம் நம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ட் கால் கொடுக்கணும். ஸோ நம்ம மிஸ்ட் கால் கொடுக்கலாம், 9223766666. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய எஸ்பிஐ பேங்காக இருக்கட்டும் இல்லை இந்தியன் பேங்காக இருக்கட்டும் ஸோ உங்களை பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜஸ்ட்டு சிம்பிள் மொபைல் யூஸ் பண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ எந்த பிரான்ச்சு நீங்கள் விசிட் பண்ணாமல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.